போதைப்பொருள் அற்ற சமுதாயத்தை உருவாக்கிட அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற போதைப்பொருள் தடுப்பு மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் அரசு அதிகாரிகள் போதைப்பொருள் ஒழிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். போதைப்பொருள் ஒழிப்பில் அரசியல் தலைவர்கள் கட்சி பாகுபாடின்றி செயல்பட்டு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் எனவும் அமைச்சர் அமித்ஷா கேட்டுக்கொண்டார். हमारे पास कठोर से कठोर प्रावधान हमारे कानून के अंदर एनडीपीएस एक्ट का उपयोग हम ढंग से नहीं कर रहे। आप अपने राज्य में रिव्यू कर देखें कितने कारोबारियों की संपत्ति जब्त की, कितने कारोबारियों को आपने डिटेंशन का उपयोग कर जेल में डाला। आसानी से किसी की बेल नहीं होनी। इस केस को सारे इसके एनडीपीएस एक्ट के कठोर से कठोर प्रावधानों का उपयोग करते हुए इसकी रोकथाम करना बहुत जरूरी है। और ढेर सारे पोर्टल एनसीबी ने बताए जिसके अंदर आपको कानूनी मार्गदर्शन भी मिल सकता है, केस की सक्सेस स्टोरी भी इसके अंदर उपलब्ध है, और जरूरत पड़े तो सीधा एनसीबी का संपर्क कर आप गाइडेंस भी ले सकते हैं। இந்த மாநாட்டில் 5 தென் மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். கடல் வழியாக நடைபெறும் போதைப்பொருள் கடத்தலை தடுத்தல், கடத்தலில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை அளித்தல், மாநில மற்றும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு அமைப்புகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது.